கோவையை ஸ்மார்ட் சிட்டியாக்கும் திட்டம் தற்பொழுது துரிதமாக நடந்து கொண்டிருக்கின்றது. இதன் விளைவாக தற்போது கோவையில் உள்ள வாளாங்குளம், பெரிய குளம் உள்ளிட்ட 5 குளங்களை மேம்படுத்தி அழகுபடுத்தும் பணி நடந்து கொண்டிருக்கின்றது. இந்த குளங்களை அழகுபடுத்த சுமார் 320 கோடி ஒதுக்கப்பட்டுள்ளது. நீர்நிலைகளை மேம்படுத்தி விவசாய பணிகளுக்கும் குடிநீர் தேவைகளுக்கும் நிலத்தடி நீரை பெருக்கவுமே குளங்கள் வெட்டப்பட்டுள்ளன. நொய்யல் ஆற்றிலிருந்து வரும் அதிகப்படியான வெள்ளநீரை சேமித்து வைப்பதற்காகவே குளங்கள் வெட்டப்பட்டுள்ளன. ஆனால் தற்போது இந்த குளங்களில் உள்ள நீர் பயனற்று கிடைக்கின்றது. இதன் மூலம் விவசாய பணிகளுக்கும் குடிநீர் தேவைகளுக்கும் நிலத்தடி நீரை மேம்படுத்தவும் பயன்படும். ஆனால் இந்த குளங்களில் தேங்கியுள்ள தண்ணீர் யாருக்கும் பயனற்று கிடக்கிறது. கோவை மாநகர கழிவுகளை சாக்கடை நீராக சுமந்து மக்கள் பயன்படுத்த அருகதையற்ற தன்மையில் தான் இந்த குளங்கள் உள்ளன. இதனை தற்பொழுது ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் மூலம் அழகுபடுத்தும் பணி மட்டும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இது பயன்பாட்டிற்கு வரும் பட்சத்தில் பொழுதுபோக்கிற்காக மட்டுமே இங்கு மக்கள் வந்து செல்ல முடியும். அதே நேரத்தில் இந்த குளங்களில் வீசும் துர்நாற்றத்தை மக்கள் பொறுத்து கொண்டுதான் ஆக வேண்டும். நீர்நிலைகளை மேம்படுத்தி நல்ல மழை நீரை சேமிக்க வெட்டப்பட்ட இந்த குளங்களின் நிலை பரிதாபமாக உள்ளது. இதில் வளர்ந்துள்ள ஆகாய தாமரைகள் காலத்தால் அழியாதது என்பதுதான் உண்மை. இதனை சுத்தப்படுத்தி அகற்ற கேரளாவிலிருந்து நவீன மிதவை இயந்திரம் கொண்டு வரப்பட்டுள்ளது. இந்த ஆகாய தாமரைகளை நாம் எவ்வளவுதான் அகற்றினாலும் மீண்டும் மீண்டும் மலரும் என்பதே உண்மை. இது தெரிந்தும் கோவை மாநகராட்சி அதிகாரிகள் இந்த ஆகாய தாமரை அகற்றுவதற்காக பெரும் பணம் செலவு செய்து வருகிறார்கள் என்பது வேடிக்கையான உண்மை. நீர்நிலைகளில் ஆக்கிரமிப்பு செய்யக்கூடாது என்கிறது சட்டம். ஆனால் குளங்களை அழகுபடுத்தும் பணி என்ற பெயரில் மண் கொட்டி நடைபாதை அமைக்கும் பணிகளை கோவை மாநகராட்சி செய்து வருகிறது. இதனால் குளங்களில் ஜீவிக்கும் சிறு சிறு உயிரினங்கள் அழிந்து சமமற்ற உயிர் சூழல் உண்டாகும். இயற்கைக்கு எதிராக நாம் எந்த நவீன நடைமுறைகளை மேற்கொண்டாலும் அது பேரழிவை ஏற்படுத்தும். கடந்த காலங்களில் நமக்கு புயல் கற்றுக் கொடுத்த பாடம் இது.